விரைவில் வெட்டிங் மேன் உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை தமிழர்களுக்காக நம்பகமான விசேட அம்சங்களோடு வெட்டிங் மேன் .com பதிவுகள் ஆரம்பம். வடக்கிலும் கிழக்கிலும் வாழுகின்ற, குறிப்பாக நாடுபூராக வாழுகின்ற தமிழ் இளைஞர்களுடைய நிலைமை இன்னும் மோசமடைந்த நிலையிலேயே சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக April 21 இந்த நாட்டிலே ஏற்பட்ட ஒரு தீவிரவாத நடவடிக்கைகளை மையப்படுத்தி கொண்டு வரப்பட்ட இந்த அவசரகால சட்டத்தினுடைய விதிகள், அதனூடாக நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பயங்கரவாத தடை சட்டம், சம்பந்தப்பட்டவர்கள் யாரும் இப்பொழுது நாட்டிலே இல்லாத நிலை, கைது செய்யப்பட வேண்டியவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுடைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிற சூழலில் இந்த நாட்டிலே வடக்கிலும் கிழக்கிலும் தான் அதிகமான இடங்களிலே இராணுவ நடவடிக்கைகளும் இராணுவ காவலரங்களும் மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய வகையிலான துரிதமான நடவடிக்கைகளையும் இந்த அரசு செய்து வருகின்றது. இது ஒரு திட்டமிடப்பட்ட தமிழர்கள் மீதான நடவடிக்கைகளின் ஒரு கட்டமாகவே எங்களாலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த நடவடிக்கைகள் மிக ஆபத்தானவை. இதை தொடர்ந்தும் இந்த நாட்டிலே ஒரு இன ரீதியாக அவர்களுடைய வாழ்க்கையையும் நடவடிக்கைகளையும் பாதித்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அவர்களுடைய நிலங்களை பறித்தல், தமிழர்களுடைய இருப்பிடங்களை இல்லாமல் செய்தல், அவருடைய தொன்ம அடையாளங்களை அழித்தல், தமிழர்கள் வாழுகின்ற நிலங்களுடைய வளங்களை அபகரித்தல் போன்ற கபலீகரமான நடவடிக்கைகள் மிக துல்லியமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் கூட அண்மையிலே சில இளைஞர்கள் யாழ்ப்பாணத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பலருடைய வாழ்க்கையில் அவர்கள் வெளியிலே திரிய முடியாதவாறு கூட தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 2019 7 20 மானிப்பாயில் போலீசாரால் செல்வரத்தினம் கவிகஜன் என்கிற 23 இளைஞன் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆனால் இதுவரை சரியான ஒரு ஆதாரங்கள், நியாயபூர்வமான ஆவணங்கள் அது தொடர்பாக போலீசாரால் முன்வைக்கப்படவில்லை. போலீசாரிடம் ஒரு குற்றவாளிகளை கைது செய்வது, நீதிமன்றத்தின் முன் நிறுத்துகின்ற அந்த அதிகாரத்தை மீறி அவர்களை சுட்டுக் கொள்ளுகின்ற சட்டத்தை அவர்களுக்கு வழங்கப்பட்டது யார்? உடனடியாகவே கண்ட இடத்தில் சுடுகின்ற கட்டளைகளை பயன்படுத்தினால் இன்னும் இந்த நாட்டிலே எவ்வளவு பேரை அவர்கள் சுட வேண்டிய நிலைமை வரும்? இதே போலீசார்தான் கடந்த 2019 7 16 கன்னியா வெண்ணூரூட்டிலே அந்த மக்கள் தங்களுடைய வணக்க இடத்துக்காக போவதற்கு முயற்சித்த பொழுது தென்கையிலே ஆதீனத்தினுடைய வணக்கத்துக்குரிய அகத்தியர் அடிகளாரும் அந்த காணிக்கு உரிமையாளரான ரமணியம்மா அவர்களும் சென்று போலீசாரே தங்களுடைய வாகனத்தில் அழைத்து சென்றார்கள், வாங்க நாங்கள் கூட்டிக் கொண்டு போய் உங்களை வணக்கம் செலுத்துவதற்கு அல்லது ஆண்டவனை நீங்கள் தரிசிப்பதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருகிறோம் என்று. போலீசார் அழைத்து சென்ற பொழுது போலீசாருக்கு முன்னால் சிங்களக்காடியர்கள் அவர்கள் மீது சுடுதண்ணீரை தேநீரை ஊற்றினார்கள், குடித்த எச்சில் தண்ணீரை ஊற்றினார்கள். ஏன் அந்த நேரத்தில் அவர்களை போலீசாரால் கைது செய்ய முடியவில்லை? அப்பொழுது இந்த அவசரகால சட்டமும் பயங்கரவாத தடை சட்டமும் எங்கே போயிருக்கிறது? இவ்வாறு கண்ட இடங்களிலே சுடுகின்ற தமிழ் இளைஞர்கள் என்றால் எதுவும் செய்யலாம் என்ற ஒரு நிலையிலே செய்யப்பட்டிருக்கிறது. அதே அந்த இளைஞன் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது அவருக்கு தந்தை இல்லை, தாயார் தான் அவரை வளர்த்திருக்கிறார், ஒரே ஒரு மகன். அவர் இறந்ததற்கு அவரை கொண்டு வருவதற்கு உதவியாக சென்ற அயலவர்கள் கொடிகாமம் மத்தியைச் சேர்ந்த சிவராசா தனுஷன், 23 அதே நேரம் கச்சாய் கொடிகாமத்தைச் சேர்ந்த சிவகடாட்சம் சிவரூபன், 38 அதே கச்சாய் கொடிகாமத்தைச் சேர்ந்த உதயகுமார் கெருநாத், 19 அதே கொடிகாமம் கச்சாயைச் சேர்ந்த சபாரத்தினம் வேணுகானன், 25 இவர்கள் 21 தங்களுடைய பெற்றோர்களோடும் அயலவர்களோடும் அந்த இறந்த செல்வரத்தினம் கவிகஜன் அவர்களுடைய உடலை பொறுப்பேற்பதற்காக அவர்கள் யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு சென்றிருக்கிறார்கள். சென்றபொழுது மானிப்பாய் போலீஸ் நிலையத்துக்கு வருமாறு இவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள். அந்த 4 இளைஞர்களும் போலீசாரால் நயமாக பேசப்பட்டு மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் இருந்து அவர்கள் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்திலே யாழ்ப்பாணத்திலே அந்த உடலை காட்டுவதாக கூறி யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் அழைத்து சென்றவர்களை கைது செய்திருக்கிறார்கள். சயந்தன் அவர்களுடைய முயற்சியால் அன்றைய இரவு 10:30 அளவில் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். அந்த 4 பேரும் இங்கே என்ன நடக்கிறது என்றால், சம்பந்தமே இல்லாத உதவிக்காக சென்ற இந்த இளைஞர்கள் கூட கைது செய்யப்படுகின்ற ஒரு அகோரமான அபாயகரமான செய்தியை நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இவ்வாறான சம்பவங்கள் இந்த அவசரகால சட்டம் பயங்கரவாத தடை சட்டத்தை மையமாக வைத்து மிக மோசமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது.
2019 கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய நாதன் திட்டம் புன்னைராவி என்ற கிளிநொச்சியை சேர்ந்த அந்த இடத்திலே வசிக்கின்ற சூசப்பிள்ளை சகாயராசா 50 வயது, அவரது மனைவி 45 வயது, மகன் சகாயராசா சுதர்சன் 14 வயசு ஆகிய மூவரையும் இனம் தெரியாத குழுவினர் அவருடைய கைகள் வாய் கண் இவற்றை கட்டி வைத்து இவர்களை மூலையிலே அடைத்து வைத்துவிட்டு அவர்களது வீட்டு முற்றத்தில் ஆயுதங்கள் உண்டு என்று சொல்லி தோண்டியிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றும் கிடைக்காத நிலையில் அவர்களை அவிட்டுவிட்டு இவர்கள் சென்றிருக்கிறார்கள். இந்த வீட்டின் உரிமையாளர் இல்லாத நேரத்திலே இந்த சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. இந்த நிலைமைகள் மிக அபாயகரமான ஒரு சூழலை எட்டி செல்லுகிறது. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இங்கே பார்ப்பதற்கு அவசரகால சட்டம் தேவை என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த அவசரகால சட்டத்துக்கு நடைபெற்ற சம்பவங்கள் பலதை நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. அண்மை காலமாக வடபகுதியிலே பல சூட்டு சம்பவங்களும் கைதுகளும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை வைத்தே நடைபெற்றிருக்கிறது. 2016 10 20 தமது நண்பன் வீட்டுக்கு பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு சென்று திரும்பிய யாழ்ப்பாண கலைக்கழக மாணவர்களான YMCA பாரதிபுரத்தைச் சேர்ந்த 3ஆம் வருட கலைப்பீட மாணவன் 23 வயதுடைய நடராஜா கஜன், யாழ்ப்பாணம் சுன்னாகத்தைச் சேர்ந்த 24 வயதுடைய பவுன்ராஜ் சுலக்சன் ஆகிய இருவரும் யாழ்ப்பாணம் கொக்குவில் குளப்பட்டி சந்தியில் போக்குவரத்து பாதுகாப்பு போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார்கள். ஆனால் இதுவரை இன்னும் அவர்களுக்கான நீதி கிடைக்கவில்லை. என்ன நடந்தது? ஏன் இவர்கள் மீது இவ்வாறான சுட்டுக்கொலை செய்யப்பட்டார்கள்? அதற்கான காரணம் என்ன என்ற விடயங்களுக்கான நீதி இந்த நாட்டிலே கிடைக்கவில்லை. அதே போல 2017 1 15 பாராளுமன்ற உறுப்பினரான எம்ஏ சுமந்திரன் அவர்களை கொலை செய்ய முயற்சித்ததாக அரசாங்கம் கூறி உயிராபத்தை ஏற்படுத்தும் வெடிபொருட்கள் வைத்திருந்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கிளிநொச்சி வடமராட்சி மற்றும் மன்னார் திருவோணமையைச் சேர்ந்த முன்னாள் இவர் கைது செய்யப்பட்டனர். முருகையா தவேந்திரன் திருவியாறு கிளிநொச்சியைச் சேர்ந்தவர். அதே திருவியாறு கிளிநொச்சியைச் சேர்ந்த காராளசிங்கம் குலேந்திரன், செம்பியன் பெற்று மருதங்கணியைச் சேர்ந்த லூயிஸ் மரியநாயகம் அயந்தன், மன்னாரைச் சேர்ந்த வேலாயுதம் விஜயகுமார், திருவோணமலையைச் சேர்ந்த ஞானசேகரம் ராஜ்மதன் இவர்கள் கைது செய்யப்பட்டு இன்று 2 ஆண்டுகளை நெருங்குகிறது. ஆனால் அவர்கள் இன்னும் விடுதலை செய்யப்படவில்லை என்பதும் அவர்கள் மீது இதே பயங்கரவாத தடை சட்டமும் அவசரகால சட்டமும் பாய்ச்சப்பட்டு அவர்கள் சிறையிலே வாடுகின்ற ஒரு துப்பாக்கிய நிலையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதே போல 2019 1 13 கட்டைக்காடு முள்ளியானைச் சேர்ந்த கடற்தொழிலாளி குணபாலசிங்கம் குணசீலன் என்பவரை தமிழீழ விடுதலை புலிகளின் புரட்சி பாடல்களை கேட்டமைக்காக தருமபுரம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். 2019 1 14 அதற்கு 13ஆம் தேதிக்கு மறுநாள் புன்னையிராவி விசோடுமைச் சேர்ந்த புத்தகசாலை உரிமையாளர் கந்தசாமி ஹரிகரன் என்பவரை தமிழீழ விடுதலை புலிகளின் புரட்சி பாடல்களை பதிவு செய்து கொடுத்தமைக்காக தருமபுரம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்திலே கைது செய்யப்படுகிறார்கள். ஆனால் அரசாங்கத்தோடு இருப்பவர்கள், அரசாங்கத்தினுடைய ஆதரவை பெறுகின்றவர்கள் இந்த பாடல்களை பகிரங்கமாக ஒலிபரப்புகிறார்கள், இந்த பாடல்களை கேட்கிறார்கள். அதற்கு இந்த நாட்டிலே தடை இல்லை. ஆனால் அப்பாவி இளைஞர்கள் யூடியூபிலே உள்ள இணையதளங்களிலே உள்ள இந்த பாடல்களை கேட்டால் அல்லது அதனை பதிவு செய்தால் கைது செய்கின்ற ஒரு நடவடிக்கை இந்த நாட்டிலே இதே அவசரகால சட்டமும் பயங்கரவாத தடை சட்டமும் அவருடைய சுதந்திரத்தை மீறி அவர்களை கைது செய்கின்ற அளவுக்கு சென்றிருக்கிறது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. 2019 7 17 நாதன் திட்டம் புன்னைராவியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் பகீரதன், வயசு 25, தமிழீழ விடுதலை புலியுடைய பாடல்களை கேட்டமைக்காக கைது செய்து 3 மணித்தியாலங்கள் தருமபுரம் போலீசார் அவரை விசாரணை செய்த பின் விடுதலை செய்திருக்கிறார்கள். இவ்வாறு இந்த பாடல்களை கேட்டாலே கைது செய்யப்படுகிறார்கள் என்றால் இணையதளங்களில் இப்பொழுது இருக்கிற இலத்தினை உலகத்திலே இவற்றை மிக இலகுவாக கேட்க முடியும். ஆனால் அந்த இலகுவாக இருக்கிற இந்த விஷயத்தை கூட அவர்கள் கேட்காதவாறும் அல்ல தடுக்கின்ற வகையிலே இந்த விடயங்கள் கையாளப்பட்டிருக்கிறது. இது இந்த பயங்கரவாத தடை சட்டம் இந்த நாட்டிலே இந்த இளைஞர்களுடைய சுதந்திரத்தை பறிக்கிறது என்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். கௌரவ தலைமை தாங்கும் குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே, இந்த நாட்டில் இருக்கின்ற இந்த சூழல் மத்தியில் இந்த பயங்கரவாத தடை சட்டம் 40 வருஷங்களாகியும் இந்த நாட்டிலே நீக்கப்படவில்லை. இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே தான் 78ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை பல்லாயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், காணாமல் போயிருக்கிறார்கள், அவர்களுடைய சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சட்டத்துக்கூடாக அவர்களுக்கு ஏதாவது நீதி கிடைத்திருக்கிறதா என்றால் அது இந்த நாட்டில் இல்லை என்றுதான் சொல்லலாம். மிக முக்கியமாக இதே பயங்கரவாத தடை சட்டத்தை வைத்து
மனித உரிமைகளுடைய இராணுவத்தினர் மீதோ அல்ல போலீசார் மீதோ உரிய நடவடிக்கைகளோ சட்ட ஏற்பாடுகளோ இதுவரை இந்த நாட்டில் மேற்கொள்ளப்படவில்லை. குறிப்பாக மிரிசிவில் பகுதியிலே 2006 22 இளைஞர்களை அவர்களுடைய குடும்பத்தார் பார்த்திருக்க அழைத்து சென்ற இராணுவத்தினர் இன்னும் அவரிடம் ஒப்படைக்கவில்லை. அல்ல 3 குடும்பத்தினர் அது தொடர்பான வழக்கு தாக்கல் செய்தும் அந்த இராணுவத்தினர் நீதிமன்றத்திலே தோற்ற தேவையில்லை என்று சட்டமா அதிபர் சொல்லுகின்ற அளவுக்கு இந்த நாட்டினுடைய நீதி இருக்கிறது. இதுதான் பயங்கரவாத தடை சட்டம், இதுதான் இந்த அவசரகால சட்டம். இந்த அவசரகால சட்டமும் பயங்கரவாத தடை சட்டமும் ஒரு இனம் சார்ந்து இருக்கிறதா அல்லது இனத்தை அழிப்பதற்கான சட்டம் என்பதை வெளிப்படையாக காட்டுகிறது. தமிழர்களை அழிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம், இது தமிழர்களுக்கு எதிரான சட்டம் என்ற அடிப்படையில் தானே இதனை பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்பொழுதும் கூட ஆணையரவிலே வாகனங்களை எவ்வளவு வேகமாக அவர்கள் அந்த மக்களை மறைத்து அவர்களை கண்ட இடங்களெல்லாம் இறக்கி சோதனை செய்கின்ற சூழல் இருக்கிறது. இவ்வளவும் நடைபெறுகிறது என்றால் இந்த சட்டங்கள் இருந்தும் என்ன பிரயோசனம்? மக்கள் வதைபடுகிறார்கள், மக்கள் மீதான தாக்கங்கள் அதிகரிக்கப்படுகிறது, அவர்கள் இன்னும் ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை மேற்கொள்ள முடியவில்லை. இந்த பயங்கரவாத தடை சட்டம் இந்த நாட்டிலே நீக்குகிறோம் என்று இந்த அரசு பல உறுதிமொழிகளை வெளிநாடுகளுக்கு வழங்கியிருந்தது, ஐரோப்பிய நாடுகளுக்கு வழங்கியிருந்தது, அமெரிக்காவுக்கு வழங்கியிருந்தது, பல அயல் நாடுகளுக்கு கூட வழங்கியிருந்தது. ஆனால் இன்று வரை இந்த நாட்டில் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படவில்லை. மிக கொடிய பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலம் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் இன்றும் ஒரு பேசப்பட முடியாத அளவுக்கு அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக திருவோணமலையிலே காணப்பட்ட மாணவர்கள், 5 விடுதலை தொடர்பாக அவர்களுடைய வழக்கு நடைபெற்ற பொழுது இன்று அந்த வழக்கில் குற்றவாளிகள் குற்றமற்றவர்கள் என்று விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இனங்காணப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு அவர்கள் மீதான குற்றங்கள் சொல்லப்பட்ட கூட அவர்கள் விடுதலை செய்யப்பட்டால் என்றால் இது எந்த நாட்டினுடைய நீதி? ஆகவே இந்த நீதி என்பது எந்த வகையிலே இந்த மக்களுக்கு கிடைக்க இருக்கிறது? இது எவ்வாறு இந்த நீதி தமிழ் மக்களுக்கு கிடைக்கும்? குறிப்பாக இந்த மண்ணிலே பல்வேறுபட்ட இனப்படுகொலைகள் நடைபெற்றிருக்கிறது, பல இளைஞர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள், பல பேரை அவருடைய பெற்றோர்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள். இன்றும் கூட இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட பெற்றோர்கள் 800 கடந்து அவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் அதனை எந்த அளவிற்கும் கருத்தெடுத்தார்கள். அவர்களுடைய ஒரு வேண்டத்தகாத அல்லது கருத்திலே எடுக்கப்பட முடியாத விடயமாக அது இருக்கிறது. 2015 செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலே இலங்கை மீதான இந்த பிரேரணை கொண்டு வரப்பட்ட பொழுது அப்பொழுது இருந்த வெளிநாட்டு அமைச்சர் மங்கள சமரவீர அவர்கள், நாங்கள் இதனை விசாரிக்கிறோம், நாங்கள் ஒரு கலப்பு நீதிமன்றத்தை உருவாக்குகிறோம், வெளிநாடுகளைச் சேர்ந்த சட்டவாளர்கள் நீதியாளர்களுடைய உதவிகளை டெக்னிக்கல் அசிஸ்ட் நாங்கள் எடுக்கிறோம் என்றெல்லாம் உத்தரவாதம் கொடுத்தார்கள். ஆனால் எந்த உத்தரவாதங்களும் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை, இதுவரை கொண்டு செல்லப்படவில்லை, அவர்களுக்கான தீர்வும் கிடைக்கவில்லை. இன்று அது கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. உலகத்திலே மனித உரிமைகளுக்காக பேசுகின்ற அதிஉச்சமான மனித உரிமைகள் ஆணையம் கூட மௌனம் சாதிக்கிறதா அல்லது தமிழர்கள் சார்பிலே அது ஒரு துரோகத்தை இழைக்க விளைகிறதா என்ற கேள்வி இன்று ஒட்டுமொத்த தமிழ் மக்களிடம் இருக்கிறது. உலகமெல்லாம் வாழுகிற தமிழர்களும் சரி, ஈழத்திலே வாழுகிற தமிழர்களும் சரி, இந்த மண்ணிலே அவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட மனித இனப்படுகொலை உச்சம் 2008-2009 இந்த உலக நாகரிகம் வெட்கி தலைகுனிய கூடிய அளவுக்கு நடந்திருந்தது. அவ்வாறான ஒரு மனித பேரவலம், மனித படுகொலையை கண்ணாலே கண்ட இந்த உலகத்தினுடைய கண்கள் ஏன் இன்று மூடி கிடக்கிறது என்ற வினாதான் இன்று தமிழர்களிடம் முன்னோக்கி இருக்கிறது. 30-1, 33-1, 34-1, 40-1 என்ற மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய தீர்மானங்கள் கூட இன்று கேள்விக்குட்படுத்தப்படுகிறது. உலகத்தில் எந்த மூலையிலும் யார் அழிக்கலாம்? வல்லமை உள்ளவன் வல்லமை குறைந்தவனை அழித்து விடலாம், அவனை இல்லாமலே செய்து விடலாம். கௌரவ உறுப்பினர் அவர்களே, நீங்கள் மதிய இடைவேளை துவங்குகின்ற போது உங்களுடைய உரையை துவங்கலாம். புதிய இடைவேளைக்காக சபை இடைநிறுத்தப்படுகிறது. 1996 நாவட்குழி படை முகாமில் இராணுவ அதிகாரியாக இருந்த துமிந்த கெபிட்டிவலான தலைமையிலான படையினர் கைது செய்து கொண்டு சென்ற 24 இளைஞர்கள் பின்னர் காணாமலாக்கப்பட்டனர். அவர்களில் 3 இளைஞர்கள் காணாமலாக்கப்பட்டமை தொடர்பில் அவர்களது பெற்றோரால் யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வாறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட இவர்களுடைய இந்த வழக்கினுடைய தொடர்ச்சியினை அவர்கள் மீதான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகிற பொழுது
இவர்கள் மீது இந்த விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டாம் என மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சண்டி ராஜரட்னம் உயர்நீதிமன்றத்தில் நேற்று ஒரு சமர்ப்பணத்தை மேற்கொண்டார். எவ்வாறு தமிழர்கள் மீது படுகொலைகள் நடைபெறுகிறதோ அவ்வாறான படுகொலைகள் நடைபெறுகின்ற போது அந்த படுகொலைகளை மூடி மறைப்பதற்காக பல விடயங்கள் கையாளப்படுகின்றன. இந்த வழக்கினை இந்த மனுதாரர்கள் சார்பிலே சட்டத்தரணி எஸ் சுபாஷினி அவர்களுடைய ஏற்பாட்டில் சட்டத்தரணி கலாநிதி குமாரவடிவேல் குருவர் அவர்கள் மனுக்களை ஏற்று நெறிப்படுத்தியிருந்தார். இது ஒரு மிக முக்கியமான வழக்கு. 1996 24 இளைஞர்கள் வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரியக்கூடியதாக அழைத்து செல்லப்பட்டார்கள். இன்று வரை அவர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்கே என்று யாருக்கும் தெரியாது. இந்த நிலையிலேதான் அவர்களே மூன்று பேருடைய குடும்பத்தினர் இந்த வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கை இந்த இராணுவ அதிகாரிகளை விசாரிக்க வேண்டாம் என்று சட்டமா அதிபர் திணைக்களம் கூறுகிறது என்றால் இந்த நாட்டினுடைய நீதித்துறை எங்கே செல்கிறது? நியாயாதிக்கம் எங்கே செல்கிறது? இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் என்ன கேள்வியை கொண்டிருக்கிறது? இந்த விடயங்கள் மிக முக்கியமானவை கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களே. ஏனென்றால் இந்த நாட்டிலே சிங்கள மக்களுக்கு ஒரு நீதி, தமிழ் மக்களுக்கு ஒரு நீதி, முஸ்லீம் மக்களுக்கு ஒரு நீதி, பரங்கியர்களுக்கு ஒரு நீதி என்று இந்த நாடு இருக்கக்கூடாது. இந்த நாட்டில் நீதி என்பது நியாயாதிக்கம் உள்ள நாடு என்பதை சரியான முறையில் இவர்கள் நிரூபிக்க தயாராக வேண்டும். இந்த அடிப்படையில் தான் 2008-2009 கூட பல ஆயிரக்கணக்கான மக்கள் காணாமல் ஆக்கப்பட்டார்கள். பல பேர் இன்று வரை எங்கே என்று தெரியாது. கண்கண்ட சாட்சியமாக தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் ஒப்படைத்திருந்தார்கள். பிள்ளைகளை ஒப்படைத்த பெற்றார்கள் இந்த தொடர்ச்சியாக 9,005 மேலாக போராடுகிறார்கள். அதே போல பிள்ளைகளை ஒப்படைத்த மனைவிமார், தன்னுடைய கணவன்மாரை ஒப்படைத்த மனைவிமார்கள் போராடுகிறார்கள். பல பிள்ளைகள், அப்பா அம்மாவை ஒப்படைத்த பிள்ளைகள் அனாதைகளாக போராடுகிறார்கள். ஆனால் இந்த நாட்டில் இதுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை. மனித உரிமைகள் ஆணையகம் வரை சென்று உலகம் கூட திரும்பி பார்க்காத அளவிலே இந்த தமிழினத்தினுடைய வரலாறு போய்கொண்டிருக்கிறது என்பதுதான் மிகவும் ஒரு வேதனையான சம்பவம். குறிப்பாக இந்த தமிழ் மக்களுடைய இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் கொடுத்திருந்த ஆதரவில் கூட நம்பிக்கை இழந்து போவதற்குரிய வகையிலே தான் இந்த அரசாலும் செய்ய முடியவில்லை, கடந்த அரசுகளாலும் செய்ய முடியவில்லை. நல்லாட்சியில இனப்பிரச்சனைக்கு தீர்வு வரும் என்று சொன்னார்கள். ஆனால் இதுவரை அந்த தீர்வுதான் எந்த ஒரு சின்ன முன்னேற்றம் கூட எட்டி பிடிக்க முடியாத அளவிலே காணப்படுகிறது. அதைவிட பெருநிலப்பிறப்பிலே நடந்தேறிய யுத்தம் தமிழின அழிப்புக்கானது என்பதை சர்வதேச சமூகம் ஏற்றுள்ள போதிலும் தமிழினத்துக்கு ஏற்பட்ட பேரிழப்புகளும் அவலங்களும் இனி நீதி கிடைக்கவில்லை என்பதை நடுநிலை கொண்ட இவரும் ஏற்றுக்கொள்வார்கள். அவ்வாறான ஒரு சூழல்தான் இன்றைய நிலைமை காணப்படுகிறது. இதனை விட இன்னும் தமிழர்களை மனோரீதியாக உள ரீதியாக துன்பப்படுத்தும் வகையிலே அவர்கள் வாழுகின்ற பிரதேசங்களிலே புத்த பகவானுக்கு சிலை அமைக்கிறார்கள், ஆக்கிரமிக்கிறார்கள். இடங்களை ஆக்கிரமித்து அந்த இடங்களிலே பௌத்தர்கள் வாழ்ந்ததாக காட்டுவதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கிறார்கள். இது கூட தமிழ் மக்களை உடல் உள ரீதியாக கடுமையாக பாதிக்க செய்கின்றது. நான் நேற்று கடந்த 23 இந்த பாராளுமன்றத்திலே கேட்டிருந்தேன், 36 முதல் இந்த நாட்டிலே வெளிக்கடை சிறையிலே வெட்டி படுகொலை செய்யப்பட்ட 53 போராளிகள், அதனை விட 3,000 மேற்பட்ட மக்கள், அவருடைய சொத்தழிவுகளுக்கு இந்த நாட்டில் என்ன நீதி என்று இந்த போராளிகள் கொல்லப்பட்டதுக்கான நீதியை கேட்டிருந்தோம். அடுத்த மறுநாள் 24 இதே பாராளுமன்றத்தில் அந்த வெளிக்கடை சிறையிலே தான் தானும் இருந்ததாகவும், தான் எதிர்த்து போராடியதாகவும், இந்த கைதிகளை கொல்ல வந்தவர்களோடு சண்டையிட்டதாகவும் கௌரவ முன்னாள் அமைச்சர் கௌரவ உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சிவானந்தா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அவ்வாறு ஒரு விசாரணை மேற்கொண்டால் தான் சாட்சியம் வழங்க தயார் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அது நல்ல ஒரு விடயம். அவரை சாட்சியத்துக்கு அழையுங்கள். ஏனென்றால் யாழ்ப்பாணம் செம்மணியிலே 2006-2007 அதனை விட 2009-2008 கிட்டத்தட்ட 3,000 இளைஞர்கள் யுவதிகள் காணாமல் போனார். யாழ்ப்பாண மன்னத்திலே மாவட்டத்திலே பலர் அந்த செம்மணியிலே புதைக்கப்பட்டார்கள். அதற்கெல்லாம் இவரும் காரணமானவர். ஆகவே இவரிடம் அதையும் விசாரிக்க வேண்டும். டக்ளஸ் சிவானந்தா தனிய வெளிக்கடைக்கு மட்டுமல்ல, இந்த செம்மணி படுகொலைக்கும் அவர் சாட்சியம் வழங்க வேண்டும். 1990 யாழ்ப்பாணம் மங்குமான் அலைப்புட்டி மண்டதியிலே இருந்து அழைத்து செல்லப்பட்ட 60 மேற்பட்ட இளைஞர்கள் கொன்று குவிக்கப்பட்டு தனித்தனியாக சுட்டுக் கொல்லப்பட்டு மண்டதீவு கிணறுகளில் இன்றும் அவருடைய எலும்பு கூடுகள் உறங்கிக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது கூட அந்த மக்கள் இடம்பெயர்ந்து அழுது ஓடி அவர்கள் டக்ளஸ் சிவானந்தா அப்பொழுது இராணுவ ஒட்டுக்குழுவாக இருந்தார். அவரிடம் அந்த மக்கள் கேட்டிருந்தார்கள், எங்களுடைய பிள்ளைகளை மீட்டு தாருங்கள் என்று.
இல்லை பிள்ளைகளை கொடுங்கள், நான் அவரோடு கதைத்து பெற்றுத் தருகிறேன். அப்பொழுது இருந்த டென்சில் கொப்பை கடுவை தளபதியிடம் பெற்றுத் தருகிறேன் என்று இவர் குறிப்பிட்டிருந்தார். அதையும் அவருடன் விசாரிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் அதுக்கு சாட்சியம், அவர் கண்கட சாட்சியம். எவ்வாறு டக்ளஸ் சிவானந்தா சாட்சியமோ அதே போல அவர் செம்மணி படுகொலைகளுக்கும் சாட்சியம், அவர் அல்லப்பட்டி மண்டதிவளில் நடந்த படுகொலைகளுக்கும் ஒரு சாட்சியம். அவரிடம் இந்த சாட்சியங்கள் பெற வேண்டும். அவர் மனித இனப்படுகொலைகளில் அவருக்கும் ஒரு நிறைந்த பங்கு இருக்கிறது. அதனையும் இந்த ஓஎம்பி அலுவலகம் கலந்தாட்டாது செய்ய வேண்டும். நான் ஓஎம்பி அலுவலகத்தில் இந்த அல்லப்பட்டி மண்டதிவு படுகொலைகள் தொடர்பாக ஆவணங்களோடு சமர்ப்பித்து எனது சாட்சியத்தை வழங்கியிருந்தேன். ஆனால் இதுவரை எதுவும் நடக்கவில்லை. ஓஎம்பி என்பது இந்த காணாமல் ஆக்கப்பட்டோருக்காக அமைக்கப்பட்ட அலுவலகம், எந்திகாரங்களும் இல்லாமல் வலுவில்லாமல் அது கிடப்பிலே இருக்கிறது. அதனால் எதுவும் செய்ய முடியாது. இதனை சர்வதேச சமூகம் புரிந்து கொள்கிறது. இதனால் தான் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட மக்கள் ஓஎம்பி வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அவர் நியாயமான கோரிக்கை. சர்வதேச விசாரணை அல்லது சர்வதேச நாடுகளுடைய மேற்பார்வை விசாரணை நடந்தால் மட்டும்தான் நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை அந்த மக்கள் கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த ஓஎம்பி என்பது நம்பிக்கை அற்றது என்ற நிலைக்கு வர வேண்டிய சூழல் தள்ளப்பட்டிருக்கிறது. காரணம், இலங்கையிலே அதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. அவர்கள் பதவி நிலைகளுக்கு விண்ணப்பம் கோரியிருக்கிறார்கள். ஆனால் கோரிய நாட்களிலிருந்து எத்தனையோ நாட்களாகிவிட்டது, அவர்களை கூட நியமிக்கவில்லை. ஏனைய மாவட்டங்கள் எந்த அலுவலகம் திறக்கப்படவில்லை. இனிமேல் தான் அலுவலகம் திறந்து அவர்கள் இனிமேல் தான் விசாரணைகள் மேற்கொண்டு இனிமேல் தான் அவர்கள் தீர்வுக்கு தயாராவார்கள் என்றால் எத்தனை ஆண்டுகள் இந்த மண்ணிலே இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட மக்கள் அலக்களிக்கப்பட போகிறார்கள். இவர்களை நாங்கள் நீதி தருகிறோம் என்று மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் இருந்த பொழுது மஹிந்த ராஜபக்ச நல்லிணக்க ஆணைக்குழுவை நியமித்தார், எல்எல்ஆர்ஸ். இந்த எல்எல்ஆர்சியால் என்ன நடந்தது? அவர்கள் ஒரு இடத்திலே விசாரணைக்காக எல்லாரையும் அழைத்தார்கள். இன்னொரு பகுதியில் நான் முட்டுகளை போட்டு அங்கே வாருங்கள் என்று அழைத்தார்கள். அங்கேயும் விசாரித்தார்கள், இங்கேயும் விசாரித்தார்கள். இதுவரை நீதி கிடைக்கவில்லை. எல்எல்ஆர்சி ஆணைக்குழுவிலே இருந்த நீதிபதிகள் ஒன்று கூடி அவர்கள் சொன்னார்கள், நாலு விடயங்களை முன்வைத்தார்கள். இந்த நாட்டிலே ஒரு இனப்பிரச்சனை இருக்கிறது. இங்கே தமிழ் மக்கள் மீதும் வலுக்கட்டாயமான போர் புரியப்பட்டிருக்கிறது. அதுக்கு விசாரணை வேண்டும். காணாமல் ஆக்கப்பட்டவருடைய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வழங்கப்பட வேண்டும் போன்ற விடயங்களை அவர்கள் முன்வைத்தார்கள். ஆனால் இதனை செகுடன்காதில் ஊதிய சங்கு போல இந்த அரசாங்கம், மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் கிடப்பிலே போட்டது. அதற்கு பின்னர் அவர்கள் பரணகம தலைமையிலே ஒரு குழுவை அமைத்தார்கள், ஜனாதிபதி ஆணைக்குழுவை நியமித்தார். இந்த ஜனாதிபதி ஆணைக்குழு என்ன செய்தது? ஜனாதிபதி ஆணைக்குழுவும் ஆடு தரவா கோழி தரவா என்று கேட்டார்கள். மக்களை பார்த்து, தங்களுடைய பிள்ளைகளை இழந்துட்ட மக்களை பார்த்து கேவலமாக ஆடா கோழியா கேட்கிறீர்கள் என்று கேட்டார்கள். கேட்ட பிறகு அவர்களும் கைவிட்டார்கள். இப்பொழுது இந்த நல்லாட்சி வந்ததாக சொன்னார்கள். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் இணைந்தும் இந்த மக்களுக்கு எந்த நீதியும் கிடைக்கவில்லை. சிறை கைதிகள் இன்றும் 106 மேற்பட்ட அரசியல் கைதிகள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். 65 வயசு 60 வயசுக்கு மேற்பட்டவர்களை விடுகிறோம் என்றார்கள். ஆனால் அந்த கண்டி தலதா மாளிகையினுடைய குண்டு வெடிப்போடு சம்பந்தப்பட்டதாக சந்தேகத்தின் பேரிலே கைது செய்யப்பட்டிருக்கிற நவரத்னம் ஐயா என்பவர் 60 வயசுகளுக்கு மேற்பட்டவர், ஒரு ஏலாவாளியாக நோய்வாய்ப்பட்டு என்று இருக்கின்றார். ஆனால் அவரை விடுதலை செய்ய இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. அவருக்கு எதுவும் அறியாத நிலையில் அவர் மீது குற்றங்கள் சுமத்தப்பட்டு நவரத்னம் என்று சிறையிலே செத்துக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே போன வாரம் கூட ஒருவர், இந்த கதிராமர் கொலை வழக்கிலே சம்பந்தப்பட்ட ஒருவர் 60 வயசுக்கு மேற்பட்ட ஒரு உயிரிழந்திருக்கிறார். ஒருவருக்கு ஒரு நீதி, இன்னொருவருக்கு ஒரு நீதியாக இந்த நாட்டினுடைய நீதி கூட கேள்விக்குட்படுத்தப்பட்ட நீதியாக இருக்கிறது. சிங்கள மக்களுக்கு ஏதும் ஆபத்து, சிங்கள மக்களுக்குரிய பாராளுமன்றத்தில் பிரச்சனை, சிங்கள தலைவர் பிரச்சனை என்றால் நீதித்துறை சரியாக இருக்கிறது, அங்கேதான் நீதி நிலைநாட்டப்படுகிறது. ஆனால் இந்த நாட்டிலே தமிழர்கள் அழிக்கப்படுகிற பொழுது, அவர்கள் மீது வன்முறைகள் புரியப்படுகிற பொழுது, அவர்கள் மீது கொலைகள் செய்யப்படுகிற பொழுது, அவற்றை நீதியின் முன் நிறுத்துவதற்கு இந்த நீதிமன்றங்கள் தயங்குகின்றன, நீதி வழங்க தயங்குகின்றன. இந்த இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த நாவட்குழி படுகொலை, 24 இளைஞர்கள் மீதான படுகொலையில் கூட காணாமல் அழைத்து சென்று கொலை செய்த படுகொலையில் கூட அங்கிருந்த நீதிபதிகள் ஒருவர் தானாகவே விலகிச் சென்றார். அதில் இருந்து அவ்வளவு தூரம் அவரிடம் கூட தன்னுடைய மக்கள், தன்னுடைய சிங்கள நாடு, நான் ஒரு பௌத்த சிங்களன் அடிப்படையில் தமிழர் மீதான கொலையை நான் விசாரித்து தீர்ப்பு வழங்க மாட்டேன், அது தமிழர்கள் கொல்லப்பட்டால் பரவாயில்லை என்ற அடிப்படையில் அந்த நீதிபதி கூட வெளியேறினான். இது நியாயமா? இந்த நாட்டினுடைய நீதி எங்கே வரும்? யாருக்கு இங்கே நீதி கிடைக்கும்? யார் நீதி அடிப்படையில் நடத்தப்படப்போகிறார்கள்? அவைதான் நாங்கள் மீண்டும் மீண்டும் இந்த அரசிடம் பல முறைகள் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். நாங்கள் பல விடயங்களை சொல்லியிருக்கிறோம். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரும், அவர்களுடைய அந்த கனதியான அழுகைகளும் இந்த நாட்டை நிம்மதியாக இருக்க விடாது. நீங்கள் சிந்தியுங்கள், அது மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம், கோத்தபாய ராஜபக்சவாக இருக்கலாம், அல்லது மஹிந்தருடைய மகனாக இருந்து எதிர்கால
ஜனாதிபதி கனவோடு உலா வருகிற நாமல் ராஜபக்சவாக இருக்கலாம், நீங்கள் யாராக இருந்தாலும் எங்கள் மக்களுடைய கண்ணீரும் அவர்களுடைய அந்த அழுகின்ற ஓசைகளும் உங்கள் வீட்டு கதவுகளை எந்த நாளும் நிம்மதியற்றி நீங்கள் தூங்குகின்ற நிலையை அது உருவாக்கி கொண்டுதான் இருக்கும். அண்மையில் கூட யாழ்ப்பாணத்துக்கு சென்றார் நாமல் ராஜபக்ச அவர்கள். அவர் சென்று அங்கு பேசியதெல்லாம் ஏதோ இந்த உலகத்திலே இந்த பூனை கண்ணை மூடிக்கொண்டு பால் குடிப்பது போல எல்லா தமிழர்களும் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறார்கள் நினைத்துக் கொண்டு ஒரு யாழ்ப்பாண சொன்ன விஷயம், இங்கே யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து வாகன பமி கேட்கிறார்கள். இவர்களைப் போல மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தின் பிள்ளைகள் போல தாஜுதீனை கொலை செய்தோ அல்லது வாகனங்களை ஆடம்பர வாகனங்களை கொள்வனவு செய்து வீடுகளுக்கு பின்னால் அடைத்து வைத்தோ அல்லது இந்த மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடித்து வாழ்ந்தவர்கள் அல்ல தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் படுகொலை செய்யப்பட்டார், இதே மஹிந்த ராஜபக்சவால் கொலை செய்யப்பட்டார், கோத்தபாயாவால் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டார், ஆனால் இதுவரை நீதி கிடைத்ததா? கொலை செய்தவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். ஜோசப் பர்ராஜ் சிங்கம் சேர்ச்சிலே வச்சு கொல்லப்பட்டார், இன்று வரை என்ன நீதி கிடைத்திருக்கிறது? ஒரு சாட்டுக்கு ஒருவரை அடைத்து வைத்திருக்கிறார்கள், அவரை கூட விடுதலை செய்ய முயற்சிக்கிறார்கள். இவையெல்லாம் மிக மோசமானவை, இந்த நாட்டினுடைய நீதியான தன்மைகள் ஆய்வை. நீதி எங்கே கிடைக்க போகிறது? ஆகவே பெருமனே, நாமல் ராஜபக்ச கௌரவ உறுப்பினர் அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஓநாய்கள் தங்களுக்கு வெள்ளை பூச்சி பூசிவிட்டு தாங்களை வெள்ளாடுகளாக நிரூபிக்க முடியாது. ஓநாய் ஓநாய் தான், என்ன பெயிண்ட் நீங்க பூசி இருந்தாலும் நீங்கள் இந்த நாட்டினுடைய தமிழ் மக்களுடைய இரத்தங்களை குடித்த ஓநாய்கள் தான், அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதை விடுத்து நீங்கள் மக்களை ஏமாற்றலாம் என்று நினைத்தால் அது எந்த காலத்திலும் சரிவராது. நாங்கள் யாரையுமே நல்லவர் என்று சொல்ல வரவில்லை, அது மஹிந்த ராஜபக்சனுடைய ஆட்சியாக இருக்கலாம், மைத்ரிபால சிறிசேனாவுடைய ஆட்சியாக இருக்கலாம், ரணில் விக்ரமசிங்கவுடைய ஆட்சியாக இருக்கலாம், யாருக்கும் இன்னும் இதய சுத்தி இல்லை இந்த நாட்டிலே தமிழர்கள் மீது புரிந்த இனப்படுகொலைகளை ஏற்றுக்கொண்டு, இந்த நாட்டிலே ஒரு இனப்பிரச்சனை இப்பொழுதும் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு ஒரு நீதி வழங்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு இல்லை என்பது மிக தெளிவாக தெரிகிறது. இது இந்த நாட்டில் யார் நம்பிக்கையோடு தெரியவில்லை. உறுப்பினர்களே, 2 நிமிடம் இருக்கு உங்களுக்கு. இந்த இந்த நாட்டினுடைய கௌரவம் நிலைநாட்டப்பட வேண்டுமானால், இந்த நாடு ஒரு சுபீட்சம் உள்ள நாடாக மாற வேண்டுமானால், இந்த நாட்டிலே ஒரு நீதி நிலைநாட்டப்பட வேண்டுமானால், முதலிலே தமிழர்கள் மீது புரியப்பட்ட படுகொலைகளை, அவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலைகளை நீங்கள் நீதியோடு அணுகுங்கள், தீர்வை தருவதற்கு முன்வாருங்கள். இன்றும் சாப்பாட்டை கூட இழந்து எத்தனையோ 6 தாய்மார்கள் இறந்திருக்கிறார்கள் தங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கைக்காக, உண்ணாவிரதம் இருந்த போராடிய தாய்மார்கள் இறந்திருக்கார்கள். மிக பயங்கரமானது. இந்த சூழல்கள் எல்லாம் கடந்துதான் இப்பொழுது கூட நாங்கள் பார்க்கிறோம். மிக முக்கியமாக கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களே, இது மட்டுமல்ல, பல இடங்களிலே சோதனை சாவடிகள், முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய புதுக்குடியிருப்பு ஒட்டி சுட்டான், முள்ளியவளை, முல்லைத்தீவு நகரம் அடிக்கடி சோதனை. ஏன், என்ன காரணம், என்னத்திற்காக இந்த சோதனைகள்? நாங்கள் கொழும்புக்கு வருவதென்றால், மதவாட்சி இருந்தால் நாங்கள் எளிமையாக வர முடியும், எந்த சோதனையும் இல்லை. ஆனால் மதவாட்சியை தாண்டி யாழ்ப்பாணம் போனால் கண்ட இடமெல்லாம் சோதனைகள். இதனை விட இன்னும் ஒரு அபாயகரமான சூழல், கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களே, கடந்த 29ஆம் தேதி யாழ்ப்பாண மாவட்டத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே கரவட்டி பிரதேச செயலாளர் எஸ் தயாரூபன் ஒரு அபாயகரமான செய்தியை தெரிவித்தார். மிக முக்கியமாக கரவட்டி பிரதேச செயலர் பிரிவில் மட்டும் அண்மைய நாள்களில் நுண்கடன் வழங்கும் நிறுவனங்களினால் 14 இளங்குடும்பங்கள் விவாகரத்துக்கு சென்றுள்ளமையுடன் பெற்றோர்கள் தலைமறைவாகியமையினால் பிள்ளைகள் அனாதைகளாக்கப்பட்டுள்ளனர். மிக மோசமான ஒரு நிலைமை. இந்த யாழ்ப்பாணத்தில் கரவட்டியில் இருக்கிற ஒரே ஒரு பிரதேச பிரிவில் ஒரு எழுமாற்றாக 14 குடும்பங்கள் என்றால் சிந்தித்து பாருங்கள். இதுவே இன்னும் இருக்கிற 15 பிரதேச செயலாளர் பிரிவு, வடக்கு மாகாணத்திலே இருக்கிற 33 பிரதேச செயலாளர் பிரிவுகள், கிழக்கு மாகாணத்திலே வாழுகிற இந்த மக்களுடைய அவலமான வாழ்க்கைக்கு யார் நீதி தரப்போகிறார்கள்? நுண்கடன் திட்டத்தினூடாக இன்று அவர்கள் அனாதைகளாக முடிவு செய்ய வேண்டும். போரின் மூலமும், போருக்கு பிற்பாடு அவர்கள் மீது புரியப்பட்ட பொருளாதார யுத்தத்தின் மூலமும் இன்று பொருளாதாரமின்றி தீர்வுமின்றி இந்த மக்கள் தெருவுக்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களே, இந்த அவசரகால சட்டம் என்பது இப்பொழுது தேவைப்படும் நாட்டுக்கு, அது தேவையானது ஒன்றாக எனக்கு தென்படவில்லை. நாங்கள் அதுக்கு எதிர்த்துத்தான் வாக்களிப்போம். சென்ற முறையில் நான் இந்த இடத்திலே கேட்டேன், அதுக்கு டிவிஷன் கேட்ட பொழுது அதனை மூடி மறைத்தார்கள். இம்முறையும் நான் சொல்லுகிறேன், நாங்கள் டிவிஷன் கேட்கிறோம், எதிர்த்து வாக்களிப்போம், எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை தர வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி. முஜிபுர் ரஹ்மான். கிளிநொச்சி ஜெயந்தி நகர் பகுதியில் தாயும் மகனும்